பழம்பெரும் ஹிந்தி நடிகர் ரிஷி கபூர் மும்பையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 67. ரிஷி கபூரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் திரையுலக பிரமுகர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஹிந்தி திரையுலகில் தமது புன்சிரிப்பால் அனைவரையும் கவர்ந்து இழுத்து தனது தனித்துவம் வாய்ந்த நடிப்பால் பெரும் ரசிகர்களின் மனதில் இடம்பெற்றிருந்த பிரபல ஹிந்தி நடிகர் ரிஷி கபூர் உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமானார். ஹிந்தி திரையுலகில் நேற்று இர்ஃபான் கான் என்ற திரையுலக நட்சத்திரம் மறைந்த சூழ்நிலையில் இன்று மற்றொரு முக்கிய நட்சத்திரமும் மறைந்து போனது. அடுத்தடுத்து இரண்டு முக்கிய நடிகர்களை இழந்துள்ள பாலிவுட் திரையுலகம் இதனால் ஆழ்ந்த சோகத்திலும் அதிர்ச்சியிலும் உள்ளது. சமீப காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ரிஷி கபூர் அமெரிக்காவில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் கடந்த செப்டம்பர் மாதம் இந்தியா திரும்பினார். கடந்த பிப்ரவரி மாதம் இருமுறை உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லியில் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மும்பை திரும்பிய ரிஷி கபூர் வைரஸ் காய்ச்சல் காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை மும்பையில் அவரது உயிர் பிரிந்ததாக அவரது மகனும் பிரபல நடிகருமான ரன்பீர் கபூர் தெரிவித்தார். 1970 தனது தந்தை ராஜ்கபூர் இயக்கிய மேரா நாம் ஜோக்கர் படத்தில் முதன்முறையாக குழந்தை நட்சத்திரமாக நடித்ததற்காக ரிஷி கபூருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. ஆண்டில் டிம்பிள் கபாடியாவுடன் இவர் நடித்த பாபி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த படத்திற்கு பிலிம்பேர் விருது கிடைத்தது. பாபி திரைப்பட பாடல் அப்போது முதல் 2000 வரை ஏராளமான திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து இளைஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் ரிஷி கபூர். ஜிந்தாதில், ராஜா, ரஃபு ஜாக்கர், தூர்ஷா ஆத்மி, சர்க்கம், நஜீப், கூலி, சாகர் போன்ற பல்வேறு புகழ்பெற்ற திரைப்படங்களில் நடித்த பெருமை ரிஷி கபூரை சேரும். ரிஷி கபூரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவ்டேகர், மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ரிஷி கபூரின் மறைவு குறித்து மூத்த நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.